الحمد لله نحمده ونستعينه ونستغفره نؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد غنيت قرية سهود رجلي நாம் கடந்த வாரங்களிலே தொடர்ச்சியாக சுவனத்தினுடைய இன்பங்களையும் அதனுடைய கட்டமைப்புகளையும் சொர்க்கவாசிகள் எப்படிப்பட்ட இன்பங்களை எல்லாம் சந்திக்கிறார்கள், அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக சொர்க்கத்தினுடைய பதவிகள், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளுக்கு எப்படிப்பட்ட பதவிகளை வழங்குகிறான் என்பதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறான். உன்னுர் கைஃப ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅதின் என்ன சொல்கிறான், நீங்கள் மறுமை நாளில், அதாவது நபியே நீங்க பார்ப்பீங்க, மறுமை நாளில் நாம் என்ன செய்வோம்னா ஒரு சிலரை விட ஒரு சிலரை நாம் என்ன செய்வோம், மேன்மைப்படுத்தி வைத்திருப்போம். ஒருவரை விட ஒருவர் என்ன செய்வாரு, உயர்வான அந்தஸ்தில் பதவியில் இருப்பார். வலல் ஆஹிரத்து அக்பர் தரஜாத்தின் அக்பர் தஃப்சீலா. அடுத்ததாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மனிதர்களை ஒருவரை விட ஒருவரை மேன்மைப்படுத்தக்கூடிய அந்த பதவிகள் இருக்கிறது, அந்த வழங்கக்கூடிய அந்த பதவிகள் மிகப்பெரிய பதவியாக இருக்கும். அல்லாஹ்விடத்தில் என்னது மிகவும் சிறப்பு வாய்ந்த பதவிகளாக அது இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான். அப்ப இந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய சொர்க்கவாதி வாசிகளுக்கு மத்தியில் என்ன செய்யப்படும்னா, ஒவ்வொரு நபர்களுக்கும் அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்றவாறு எப்படி அவர்கள் அமல் செய்திருக்கிறார்களோ அதற்கு ஏற்றவாறு என்ன செய்வான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதவிகளை வழங்குகிறான். அப்ப என்ன செய்யப்படும், அந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், பதவி பிரமாணம் செய்து வைப்பான். ஏதாவது ஒரு அவர்களை சிறப்புப்படுத்தும் விதமாக அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹிற்காக எல்லா இபாதத்துகளையும் செய்த காரணத்திற்காக எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மதிப்பாக அவர்களை மேன்மைப்படுத்துவதற்காக அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து வைத்திருக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வமன் யஅதிஹி முஃமினன் قد عمل الصالحات فاولئك لهم الدرجات العلى. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், யார் என்னிடத்தில் வருகிறார்களோ, எப்படி வர்றாங்க அப்படினா, முஃமினன் ஈமான் கொண்டவர்களாக, قد عمل الصالحات நல்ல அமல்களை செய்தவர்களாக யார் என்னை சந்திக்கிறார்களோ, யார் என்னிடத்தில் வருகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், اولئك فاولئك لهم الدرجات العلى, உயர்வான பதவிகளை நாம் என்ன செய்திருக்கிறோம், அவர்களுக்காக வைத்திருக்கிறோம். அப்போ உயர் பதவிகள் என்ன செய்யும், இந்த சொர்க்கவாசிகளுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் தெளிவுபடுத்துகிறான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், முந்தி விட்டவர்கள், அதாவது சொர்க்கத்திற்கு முதலாவதாக வரக்கூடியவர்கள் முந்தியவர்கள் தான். அப்ப முதல்ல வந்து பதவிகளை பெறக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா, முதல்ல சொர்க்கத்துக்குள்ளாடி நுழையக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, முதலாவதாக அந்த பதவி பிரமாணம் செய்யப்படுவார்கள். அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக அவர்களை கௌரவிப்பான். உலாய்கல் முகர்ரபூன், அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள், அல்லாஹுவிற்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருப்பார்கள், அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், இந்த பதவி பிரமாணத்தை கொடுக்கிறான். அவர்களுக்கு நியமத்துகள் நிறைந்த அருள் வளங்கள் நிறைந்த தோட்டங்கள் அவர்களுக்கு இருக்கிறது, அவர்களுக்கு அந்த சுவனம் இருக்கிறது. துல்லத்தும் மினல் அவ்வலீன், இந்த கூட்டம் ஒரு மிகப்பெரிய கூட்டமா இருக்கும். அதான் சொல்றான், இவ்வாறு முதலாவதாக வரக்கூடிய இந்த நபர்கள், முதலாவதாக பதவி பிரமாணம் செய்யப்படக்கூடிய இந்த சுவனவாசிகளுடைய கூட்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், மிக பெரும் கூட்டமாக இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி சொர்க்கத்துல அல்லாஹுவால கௌரவிக்கப்படக்கூடிய இந்த நபர்கள் எப்படி இருப்பாங்க, மிக பெரிய கூட்டமாக, மிக பெரும் கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கும். ஒக்கலீலும் மினல் ஆகரின், பின்னால வரக்கூடிய மக்கள் எல்லாம் குறைவாதான் இருக்கும்.
அப்ப இந்த முதலாவதாக போகக்கூடிய சொர்க்கத்திற்கு போகக்கூடிய இந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டமாக இருக்கும். ரொம்ப பேர் போவாங்க சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த மக்களுக்கு. அல்லாஹ் என்ன செய்வான், அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி என்ன செய்வான், ஒரு மிகப்பெரிய பதவியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கௌரவிப்பான். இப்படி என்ன செய்யப்படும், இந்த கூட்டம் முதல்ல போகக்கூடிய நிறைய இருக்கும், பின்னாடி போகக்கூடியவங்க அதை விட குறைவா இருப்பாங்க, அதுக்கு பின்னாடி குறைவா இருப்பாங்க, அதுக்கு பின்னாடி குறைவாக, அப்ப கடைசியில் வரக்கூடியவங்க மிக குறைவாக சொற்பமாக இருப்பாங்க. எனது அப்ப வந்து முதல் படித்தரத்துல முதல்ல அல்லாஹுடைய அந்த அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, கடைசி 100வது தரத்துல இருக்கக்கூடிய மக்கள் குறைவாக இருப்பார்கள். அப்ப இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், அந்த மக்களுக்கு ஒவ்வொரு பதவி பிரமாணத்தை வைத்து அவர்களை கௌரவிக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான். அதற்கு பிறகு நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஆமன பில்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அவனுடைய தூதர்களையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களும், வஅகாமுஸ்ஸலா தொடர்ந்து அதை தொடர்ந்து தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள், வஸாம ரமலான் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்கக்கூடியவர்கள், கான ஹக்கன் அலல்லாஹி அன் யுத்கலஹுல் ஜன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கிறான், நான் சொர்க்கத்தை வழங்குவேன் என்று தன் மீது என்ன செய்திருக்கிறான், கடமையாக்கி வைத்திருக்கிறான். அப்ப இதை செய்யக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் எனது கண்டிப்பாக இருக்கிறது. யாரே அல்லாஹுவை ஈமான் கொண்டு அவனுடைய தூதர்கள் எல்லாரையும் ஈமான் கொள்ளக்கூடியவங்க, அதே போல வந்து தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள், அதே போன்று ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் எனது சொர்க்கம் செல்லுவார்கள் என்ற உறுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான். அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபர்கள் இப்ப அடுத்தது விட்டுட்டான், அடுத்தது வந்து அதை தெளிவுபடுத்துறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஜாஹதபி சபீல் இல்லா, இதெல்லாம் செய்யக்கூடிய அந்த நபர் இருக்கிறாரு, தொழுவாரு, நோன்பு நோப்பாரு, எல்லாம் ஈமான் கொண்டிருப்பாரு, சதக்கா செய்வாரு, இதெல்லாம் செய்வார், செய்யக்கூடிய இந்த நபர் அல்லாஹுடைய பாதையில போர் புரிந்தாலும் சரி, அல்லாஹுடைய பாதையில போர் புரிவதற்காக வேண்டி என்ன செய்யறாரு, போகக்கூடியவராக இருக்கிறார். இல்லைன்னா அவ் ஜலசபி அருள் இல்லத்தி உரித பீஹா, அவர் எங்க பிறந்தாரோ அங்கேயே இருக்கிறார், எங்கேயுமே போகல, எதற்காக வேண்டிய அவர் என்ன செய்யல, இடத்தை விட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே போகல, வேற அவர் வெளியே போய் எந்த இபாதத்தையும் செய்யல, பிறந்த இடத்துலே தான் இருக்கிறார். என்ன அவர் வந்து ஹஜ் செய்யல. அல்லாஹ் இங்க வந்து ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியதை வந்து நாம கவனிக்கணும். அதாவது இங்க வந்து என்ன விஷயங்கள் இங்க சொல்றாங்கன்னா, மூணு விஷயத்த முதல்ல சொல்லிடுறாங்க, அல்லாஹுவை ஈமான் கொள்ளணும், அவருடைய தூதர்களை ஈமான் கொள்ளணும், அதே போன்ற என்ன செய்யணும், தொழுகையை நிறைவேற்றணும், அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அவர்கள் வந்து ரமலான் மாசத்துல நோன்பு பிடிக்கணும். இது எல்லாம் செய்யக்கூடிய இந்த நபர்கள் அல்லாஹுடைய பாதையில ஜிஹாது செஞ்சாலும் சரி, இப்ப அல்லாஹுடைய இப்ப ஹஜ்ஜுக்கு வர்றாங்க அப்படின்னா அல்லாஹுடைய பாதையில என்ன செய்ய, தியாகம் செய்து வருகிறார்கள், அவங்களுடைய பொருளை செலவழிச்சு, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக தகுந்த மாதிரி செலவழிச்சு, அதுக்கு தகுந்த இபாதத்துகளை செய்து என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜுக்கு வர. ஹஜ் என்பது ஒரு ஜிஹாது, பெண்களுக்கு அதே நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதுன்னே சொன்னாங்க. அப்ப இப்படி தியாகம் பண்ணி வர்றாரு, அதே போல ஹிஜ்ரத் செய்து வர்றது, ஒரு ஹிஜ்ரத்தை ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு என்ன செய்யறது, இந்த அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செல்வது. அப்ப இப்படி செல்லக்கூடிய இந்த நபர்கள் அல்லாஹுடைய பாதையில் என்ன செய்யறாரு, தன்னுடைய இபாதத்துகளை வெளி இடங்களுக்கு சென்று என்ன செய்யறாரு, நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, ரெண்டாவது என்ன சொல்றாங்க, அவர் எங்கேயுமே போகல, அந்த பிறந்த ஊர்லேயே தான் இருக்கிறார், பிறந்த ஊரை விட்டு எங்கேயுமே அவர் வெளியே போகல, பக்கத்து இடங்களுக்கு கூட போகல, ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்வதற்காக கூட அவர் போகல, அந்த ஊருக்கு உள்ளாலேயே இருந்து என்ன செய்யறாரு, நல்ல காரியங்களை செய்யறாரு. இந்த மூன்று விஷயங்களும் அவரிடத்துல இருக்கு. ரமலான் மாசம் வந்தா கரெக்டா நோன்பு பிடிக்கிறாரு, கரெக்டா என்ன செய்யறாரு, தொழுகையை நிறைவேற்றுறாரு, அதுக்கு பிறகு அல்லாஹுவை ஈமான் கொண்ட விஷயத்துல, நபிமார்களை ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்துல கரெக்டா இருக்கிறார். இப்படி அவர் ஜிஹாது செய்யாமல் அந்த ஊரிலேயே இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை வழங்கி விட்டான், அவன் கடமையாக்கி இருக்கிறான், அவருக்கு சொர்க்கம் உண்டு, அவ்வளவுதான், அதை அல்லாஹ் வந்து தன் மீது கடமையாக்கி விட்டான். அப்படிப்பட்ட நபர்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இங்க வந்து தெளிவுபடுத்துறாங்க. அப்ப வந்து இவ்வாறு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அஃலா நபிஷுன் நாஸ், இந்த செய்தியை நான் வந்து மக்களுக்கு சொல்லிடட்டுமா, இப்படி இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நான் மக்களுக்கு போய் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை, இது நல்ல விஷயம் தானே, அல்லாஹ் வந்து இப்படி ஒரு வாய்ப்பை இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இது வந்து சந்தோஷப்படக்கூடிய விஷயம். ரெண்டு கடமைகளை ஒருவர் நிறைவேற்றாவிட்டாலும்
அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் இங்கே பிரகடனப்படுத்துகிறான். என்ன செய்யல, இவர் வந்து ஹஜ் செய்யல, அதற்கு பிறகு வந்து என்ன செய்யல, ஜிஹாத் செய்யல, அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரியல. அதே போல என்ன செய்யல, தன்னுடைய ஜக்காத் தன்னுடைய பொருளில் இருந்து கொடுக்காதவராக இருக்கிறார். அப்ப அதற்குரிய தகுதி இல்லாதவராக இருக்கலாம். அப்போ இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அல்லாஹ் கண்டிப்பா என்ன செய்திருக்கிறான், சொர்க்கத்தை வாக்களித்து இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் என்ன செய்யறேன், இந்த மக்களுக்கு போய் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா, ரபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில விஷயங்களையும் சேர்த்து சொல்றாங்க. பால இன்ன ஃபில் ஜன்னத்தி மீஅத்து தரதச்சின், இந்த சொர்க்கத்துல என்ன இருக்கிறது, 100 படித்தரங்கள் இருக்கிறது. அத்தஹல்லாஹு லில் முஜாஹிதீன ஃபீ ஸபீலில்லாஹ், இந்த 100 படித்தரங்கள்ல உள்ளதே என்னது, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த முஜாஹிதுகளுக்கு என்ன செய்திருக்கிறான், வாக்காக, அதாவது அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்களித்து இருக்கிறான். மா பைன தரஜதைனி கமா பைன சமாஇ வல் அர்த், இந்த படித்தரங்கள் ஒரு படித்தரத்துக்கும் இன்னொரு படித்தரத்துக்கும் இடைப்பட்ட அந்த தூரம் வந்து வானம் மற்றும் பூமிக்கு இடைப்பட்ட தூரமாக இருக்கும். நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹுவிடத்தில் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த சொர்க்கத்தை நீங்கள் அல்லாஹுவிடத்தில் கேளுங்கள். ஃபைன்னஹு அவ்சதுல் ஜன்னா, அது சொர்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்தை உடையதாக இருக்கிறது. வஅலல் ஜன்னா, மிக உயர்ந்த சொர்க்கமாக அது இருக்கிறது என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த சஹாபாக்களுக்கு மேலும் ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க, அதை தொடர்ந்து அடுத்து சொல்றாங்க, அந்த சொர்க்கத்திற்கு மேல்தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது. வ ஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான் வ மின்ஹு தஃபஜ்ஜுரு அன்ஹாருல் ஜன்னா, அந்த சொர்க்கத்திற்கு மேல் இருந்து தான் என்ன வருகிறது, சொர்க்கத்தினுடைய ஆறுகள் வருகிறது என்று சொல்லி நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படித்தரத்தையும் இந்த பதவியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யாருக்கு கொடுப்பான் என்பதை இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பிரகடனப்படுத்துகிறார். அப்போ இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு விதத்தில் என்ன செய்யறான், அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு அந்தஸ்தை வழங்குகிறான். அப்படிப்பட்ட படித்தரம் அந்த சொர்க்கவாசிகளுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இங்கே தெளிவுபடுத்துகிறான். அடுத்ததாக இந்த சொர்க்கத்தில் நாம் பார்க்கவிருப்பது நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தந்தை அல்லது நம்முடைய பேர குழந்தைகள் அல்லது நம்முடைய வாரிசுகள் எவ்வளவு பேரானாலும் இருக்கலாம், இவர்கள் எல்லாம் மறுமை நாளில் எப்படி அந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள், இவர்களை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம கூட வச்சிருப்பானா இல்லது வந்து அவர்கள் வந்து தனியாக இருப்பார்களா என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவும் அதை தெளிவுபடுத்துகிறான், இவர்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர குழந்தைகள், அதற்கு பிறகால் வரக்கூடியவர்கள், நம்முடைய தந்தை இவர்கள், அதுக்கு முன்னாடி நம்முடைய பாட்டனார், இப்படி நம்முடைய வம்சம், நம்முடைய வம்சத்திலே வரக்கூடியவர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், இவர்கள் எல்லாம் நம்மோடு இருப்பார்களா என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான். வல்லதீன ஆமனு வத்தபஅஸுஹும் துர்ரியத்தஹும் பிஈமானின் அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும் வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷைஇன் நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்கள் என்று சொன்னார். இப்ப ஒரு ஆள் வந்து என்ன சார், நல்ல தொழக்கூடியவராக இருக்கிறாரு, நோன்பு பிடிக்கக்கூடியவராக, மார்க்கத்தினுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார், நல்ல இபாதத்து அவரிடத்துல இருக்கிறது. அப்ப அவருடைய பிள்ளையும் என்ன செய்யுதுன்னா அதே போலவே வருது, அவருடைய ஆண் பிள்ளையாக இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம், அவருடைய குழந்தைகளும் என்ன செய்யறாங்க, அவரே மாதிரியே என்ன செய்யறாங்க, தொழக்கூடியவராக இருக்கிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, ஜக்காத் செய்யறாங்க, அந்த அவருடைய அந்த இபாதத் அப்படியே அவர்கள் இடத்துல இருக்குது, அதை போலயே வர்றாங்க. அப்ப அப்படி வரக்கூடிய அந்த பிள்ளைகள், அவர்களை போலவே இபாதத்துகளை செய்யக்கூடிய அந்த பிள்ளைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மறுமை நாளில் என்ன செய்வானா, அந்த சொர்க்கத்துல அவர்களோடையே இருப்பாங்க. இப்ப நாம சொர்க்கவாசியாக இருந்தால் நம்முடைய பிள்ளையை நாம் எழுதுகிறோம், நம்மளை போலவே இபாதத்துகளிலே உருவாக்கி வந்தோம் என்று சொன்னால் சூனத்தில் மறுமையில் நம்மோடு நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள், நம்முடைய பேர பிள்ளைகள் இருப்பார்கள். அதே போல நம்முடைய தந்தை நம்மை அவர் நல்ல இபாதத்தாக இருந்து அவருடைய வழியிலேயே நம்மளை என்ன செய்கிறாரு, நல்ல அடிப்படையில் வளர்த்தெடுத்தார் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம், நம்முடைய தந்தையோட இருப்போம், நம்முடைய பாட்டனாரோட இருப்போம். அப்போ நம்முடைய குடும்பத்தார்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்வான், நம்மை சேர்த்து வைப்பான்.
அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை, அவர்களுடைய அமல்ல இருந்து எதையும் நாம குறைச்சிட மாட்டோம். எந்த அமலையும் நாம என்ன சொல்லணும், அவருடைய அமல் வேற இவருடைய அமல் வேற. ஏன்னா ரெண்டு அமல் ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி செஞ்சிருப்பாங்க, ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி பக்கத்துல வச்சிருக்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ரெண்டு பேருக்கும் ஒன்னாக வழங்கிட மாட்டான். அவருடைய அமலுக்கு ஏற்றவாறு அவர் என்ன செஞ்சிருக்கிறார், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா, அவருக்கு கொடுக்குற மாதிரியே இவருக்கும் கொடுப்பான். அப்போ வாப்பாவுக்கு கொடுக்குற மாதிரியே என்ன இருக்கும், பிள்ளைக்கு இருக்கும், அதே போல பேரனுக்கு இருக்கும். அப்ப அதுல வந்து எந்த ஒரு குறைவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சேர்க்க மாட்டான். இப்ப என்ன வந்து ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னது, ஒரு அஞ்சு பேர் ஒரு குடும்பத்துல சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நாம என்ன செய்ய மாட்டோம், ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா சமைக்க மாட்டோம், ஒட்டுமொத்தமா ஒரு இதை போட்டு சமைச்சிருவோம். அதே மாதிரி எந்த எந்த பொருளாக இருந்தாலுமே சரி ஒட்டுமொத்தமாக ஒரு இதை போட்டு என்ன செஞ்சிருவோம், நாம எவ்வளவு அதை வந்து கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்வோம், ஒரு கட்டுக்குள்ளால கொண்டு வரும். நம்முடைய அந்த வருமானத்துக்கு ஏற்றவாறு நாம என்ன செய்வோம், அதை வந்து சுருக்கிக்குவோம். அப்படிப்பட்ட நிலையில நாம என்ன செய்வோம், எல்லா விஷயத்திலையுமே ஆடை விஷயமாக இருந்தாலும் சரி, உணவு விஷயமாக இருந்தாலும் சரி, செலவு செய்யக்கூடிய பண விஷயமாக இருந்தாலும் எல்லாத்திலயுமே நாம என்ன செய்வோம், ஒட்டுமொத்த ஒரு கணக்கை வைத்து நாம் கொடுப்போம். அல்லாஹ் என்ன செய்யறது இல்லை, அப்படி கொடுக்கறது இல்லை. இவங்கெல்லாம் ஒரே கூட்டமாக தானே இருக்கிறாங்க, தனித்தனியா இல்லையே அப்படிங்கிறதுக்காக என்ன செய்ய மாட்டான், அவர்களுடைய ஹக்கை குறைக்க மாட்டான். இவருக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி அவருக்கு இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க, ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்குரிய ஹக்கை அவர்களுக்கு கொடுப்பான், இவர்களுக்குரிய ஹக்கை இவர்களுக்கு கொடுப்பான். எந்த குறைவும் ஏற்படாது. இவருக்கு பழம்னா இவருக்கும் பழம், இவருக்கு சாப்பாடுனா இவருக்கும் சாப்பாடு, இவருக்கு தங்கத்திலான ஆடை அப்படின்னா இவருக்கும் ஆடை, இவருக்கு வீடுனா இவருக்கும் வீடு, எல்லாம் ஒரே மாதிரி. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக வேண்டி ஒருவருக்குரியதை இன்னொருவருக்கு கொடுக்க மாட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்வார்கள், நம்முடைய குடும்பத்தார்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், குல் அம்ரின் பிமா கசப ரஹீன், ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய அமலுக்கு அவர்கள் தான் பொறுப்பாளியாக இருக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன அமல் செய்யறீங்களோ அதற்கு நீங்கள் பொறுப்பாளி, உங்களுடைய பிள்ளைகள் என்ன அமல் செய்கிறதோ அதற்கு அவர்கள் பொறுப்பாளி, அவருடைய பேரப்பிள்ளைகள் என்ன அமல்கள் செய்கிறதோ அதற்கு அவர்கள் பொறுப்பாளி, அவர்கள் என்னென்ன அமல்கள் செய்கிறார்களோ அதற்கு தகுந்தவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வான். அவர்களிடத்தில் தான் கேள்வி கேட்பானே தவிர நம்முடைய அமல்களில் இருந்தோ அல்லது நம்முடைய இன்பங்களில் இருந்தோ என்ன செய்ய மாட்டான், எதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைக்க மாட்டான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே தெளிவுபடுத்துகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயம், உயர்ந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லுகிறான். உயர்வான சொர்க்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான், அதனுடைய விசாலம் எப்படி இருக்கிறது, எவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான் என்று சொல்லும் போது, உஜூஹுன் யௌமஇதின் நாஇமா, அந்த நாளில் சில முகங்கள் என்ன இருக்கும், செழுமையாக இருக்கும். பிஸஈஹா ராலியா, அவர்கள் அல்லாஹுடைய திருப்தியை பெற்றவர்களாக இருப்பார்கள், ரொம்ப திருப்தியா இருப்பாங்க, எந்த சங்கடமும் அவர்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இருப்பார்கள், ஃபி ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள். அவங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த செழுமையாக முகம் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எங்க இருக்க மாட்டாங்க, கீழ்த்தரத்தில் இருக்க மாட்டார்கள், உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள், உயர் படித்தரத்தில் அவர்கள் இருப்பார்கள். லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வீண் பேச்சுக்கள் எதையும் செய்ய இருக்க மாட்டாங்க, வீணான பேச்சுகள் என்ன செய்யாது அந்த சொர்க்கத்தில் இருக்காது. அங்க வீணான பேச்சு, சண்டை சச்சரவு, தேவையில்லாத பேச்சு, விவாதங்கள் எதுவுமே என்ன செய்யாது அங்கே இருக்காது. அமைதியான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர் ரக சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அதோடு மட்டுமல்ல அல்லாஹ் நமக்கு வேண்டுதலை விடுக்கிறான். குர்ஆன் வசனத்திலே சொல்லுகிறான், முதல்ல ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், நீங்க என்ன செய்ய, விரைவாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்கள், நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள், விரைவாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை தேடுங்கள், தாமதப்படுத்தாதீங்க. என்ன செய்யாதீங்க, சரி பரவாயில்ல நம்ம நாளை கேட்டுப்போம், நாளை கழிச்சு கேட்டுப்போம், இன்னும் நாளில் இருக்க வாழ்நாள் இருக்க நம்ம வந்து வயசான பிறகு கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க, அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் பாவ மன்னிப்பாக இருந்தாலும் உடனே கேளுங்க, எவ்வளவு சீக்கிரம் கேட்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக கேளுங்கள், எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை கேட்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக கேளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறான்,
உஹித்தத்தில் முத்தகீன். நாம் அதனுடைய பரப்பை நீங்கள் பார்த்தால் வானம் பூமி அளவுக்கு விசாலமானதாக இருக்கிறது. நாம் இதை என்ன செய்திருக்கிறோம்? தக்வாதாரிகளுக்கு, இறை அச்சவாதிகளுக்கு நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம்? இதை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது முதல்ல அல்லாஹ் சொல்லக்கூடியது. இரண்டாவது சொல்லுகிறான், இரண்டாவது வசனத்தில், சாபிக்கு இலா மஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தில். இரண்டாவது அல்லாஹ் சொல்லக்கூடியது, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதில் நீங்க என்ன முந்தி போங்க, லேட் பண்ணாதீங்க, ரொம்ப தாமதிச்சு பின்னாடி போய் போகாதீங்க. எல்லோரையும் விட நாம் முதன்மையானவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடுவதில் நாம முதலாவதான ஆளாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்பதில் நீங்கள் முதலாவதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதான் சொல்றான், சாபிக்கு முந்துங்கள் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதில் முந்தி அடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் மஹ்ஃபிரத்தை கேட்பதில் நீங்கள் முந்தி அடித்துக் கொள்ளுங்கள், முதலாவது ஆளா போங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்துகிறான். இதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப முதல்ல வந்து விரைந்து கேட்க சொல்றான், அதுக்கு பிறகு முந்தி ஆளா, ஃபர்ஸ்ட் ஆளா நீங்க போங்க அல்லாஹ்விடத்தில், கடைசி ஆளா போகாதீங்க, நடுவில் இருக்கக்கூடியவங்களா போகாதீங்க. அல்லாஹுடைய இடத்தில், அல்லாஹுவிடத்தில் மஹ்ஃபிரத் தேடுவதிலே, பாவ மன்னிப்பை தேடுவதிலே நீங்கள் முந்தியவர்களாக செல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அதற்கு பிறகு தொடர்ந்து சொல்லுகிறான், அர்லுஹா கஅர்லி ஸமாஈ வல் அர்த், உஹித்தத்தில் லதீன ஆமனூ பில்லாஹி வ ருஸுலிஹி, யார் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் ஈமான் கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? அதை வாக்குறுதியாக தயார் செய்து வைத்திருக்கிறோம். தாரிக ஃபதலுல்லாஹி யுஃதீ மையஷா, யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ, யாரை அல்லாஹ் பெருமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ, யாரை சிறப்புப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொர்க்கத்தை வழங்குகிறான். வல்லாஹு துல் ஃபலில் அலீம், அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்புகளிலேயே மிக சிறப்பு வாய்ந்தது இதுதான். அல்லாஹ் என்ன செய்ய, அவன் மேலே சத்தியம் விட்டு சொல்றான், வல்லாஹு, அல்லாஹின் மீது ஆணையாக, அல்லாஹு வழங்கக்கூடிய இந்த சிறப்புகளில் எல்லாம் மிகப்பெரிய சிறப்பு இந்த சிறப்பு தான். அல்லாஹ் சுவனத்தை கொண்டுதான் மக்களை என்ன செய்கிறான்? சிறப்புப்படுத்துகிறான். உயர்வான சொர்க்கத்தை கொண்டு மக்களை என்ன செய்கிறான்? மேன்மைப்படுத்துகிறான், அவர்களை சிறப்புப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அதற்கு பிறகு யக்கூல் இதா சமிஅத்துல் முஅத்தின் ஃபகூலு மிஸ்லு மா யக்கூல், இத வந்து அந்த உயர்ந்த ரக சொர்க்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நபியல் நாயம் சல்லாஹ் அலிஸ்லாம் நமக்கு சொல்லுகிறார்கள். இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், ஆனா இதை வந்து நாம் என்ன செய்யறதில்ல, யாருமே கண்டுக்கிறதில்ல, யாருமே என்ன செய்யறதில்ல. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், ரொம்ப இலகுவான ஒரு விஷயம், ஆனா இதை பற்றி நாம் வந்து அறியாத காரணத்தினால, இதை பற்றிய சிறப்பை நாம் தெரியாத காரணத்தினால யானை தானம் என்ன செஞ்சிடறோம், அப்படியே விட்டு வர்றோம். அப்படி என்ன விஷயம் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, இதா சமிஅத்துல் முஅத்தின ஃபகூலு மிஸ்லமா யகூல், உங்களுக்கு பாங்கு சப்தம் கேட்டால், பாங்கு சொல்லக்கூடிய, அதான் சொல்லக்கூடிய சப்தம் உங்களுக்கு கேட்டால், முஅத்தின் எப்படி சொல்லுகிறார்கள், அதாவது பாங்கு சொல்லக்கூடியவர் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறாரோ அதை போன்று நீங்களும் சொல்லுங்கள். அப்ப அவர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள், அஷஹது அன் லா இலாஹா என்று சொன்னால் நீங்களும் அஷஹது அன் லா இலாஹா என்று சொல்லுங்கள். அப்ப முஅத்தின் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் சொல்லுங்கள். தும்ம சல்லு அலைய, அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என் மீது சலவாத்து சொல்லுங்க, என் மீது என்ன செய்யுங்க, சலவாத்து சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பாங்குக்கு பிறகு என்ன செய்யறோம், சலவாத்து சொல்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று சொல்லக்கூடிய அந்த சலவாத்தை என் மீது சொல்லுங்கள் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதற்கு பிறகு சொல்றாங்க, இன்னஹு மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷரன், இப்படி நீங்க சொல்லும் போது நீங்க என் மீது ஒரு சலவாத்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வலா ஆலி முஹம்மத் என்று சொல்லி அந்த வார்த்தையை நீங்கள் ஒரு முறை எனக்கு சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு 10 முறை சலவாத்து சொல்லுகிறான். சலவாத்து சொல்லுவா உங்களுக்கு என்ன சார், நன்மையை கொடுக்குறான், 10 கொடுக்குறான் உங்களுக்கு. அல்லாஹ் நீங்க ஒருத்தர் தான் சொல்றீங்க, 10 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொடுக்கிறான் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சும்மா சொல்றாங்க, சும்மா ஸல்லல்லாஹு லியல் வசீலத, அடுத்தது எனக்காக வேண்டி என்ன செய்யுங்க, வசீலாவை நீங்கள் தேடுங்கள். அல்லாஹ்விடத்துல எனக்கு என்ன செய்யுங்க, வசீலா கேளுங்க. என்ன வசீலா, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லிவிட்டு நம்ம பாங்குக்கு பிறகு ஒரு துஆவை ஓதுகிறோம், அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தஅவதி தாம்மா,
والصلاه القائمه آتي محمد وسيله والفضيله وبعثه مقاما محمودا الذي وعد عند சொல்லக்கூடிய ஒரு துஆ எளிமையான ஒரு துஆவை நாம இஸ் வாங்குக்கு பிறகு ஓதுகிறோம் இதல என்ன பொருளை நாம கேக்குறோம் இதத்த ரசூலுல்லா சொல்றாங்க என் மீது வசீலா தேடுங்க அப்படி சொல்லி சொல்றாங்க சொல்லி விட்டு சொல்லுகறாங்க இன்னஹா மன்சிலத்து ஃபில் ஜன்னா அது வந்து அந்த வசீலா இருக்குதே மக்காமே மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய நீங்க கேட்கக்கூடிய அந்த வசீலா இருக்குதே இது வந்து சொர்க்கத்திலேயே மிக உயர்வான இடம் சொர்க்கத்திலேயே மிக உயர்வான இடம் லா தம்பகி இல்லா லிஅப்தி மின் இபாதில்லா இந்த இடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு அடியார்கள்ல ஒருத்தருக்கு தான் கொடுக்குறான் எனது இவ்வளவு நபிமார்கள் இருக்கிறாங்க இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க கோடிக்கணக்கான இதுல எல்லா நபர்களையும் விட்டுட்டு ஒரே ஒரு ஆளுக்கு தான் அந்த இடத்த கொடுப்பாங்க வேற யாருக்கும் கிடையாது அந்த இடம் வேற யாருக்கும் அந்த இடம் கிடையாது ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் அந்த இடம் கிடைக்கும் அந்த என்னது மக்காமே மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த இடத்தை நீங்கள் எனக்காக வேண்டி கேளுங்கள் எனக்காக வேண்டி என்ன செய்யுங்க நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் அர்ஜு அன் அகூன அனஹுவ அந்த ஒரு ஆளா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் யாரு ரசூலுல்லா சொல்றாங்க நீங்க இந்த பாங்குக்கு பின்னாடி இந்த செலவாத்தை சொல்லி இந்த துஆவை நீங்கள் ஓதினால் நீங்கள் எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்றீங்க பிரார்த்தனை செய்றீங்க அந்த உயர்ந்த தரஜாவை சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒருவருக்கு மட்டுமே கொடுப்பான அந்த இடத்தை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும் துஆ செய்ய வேண்டும் அவ்வாறு நீங்கள் துஆ செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தை என்ன செய்வான் எனக்கு கொடுப்பான் அந்த நபரா நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இது வந்து அல்லாஹ் வந்து நிர்ணயித்தது அல்லாஹ் அவர்களுக்கு தான் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அந்த மக்காமே மஹ்மூதை வழங்குவான் இது அல்லாஹ் நிர்ணயித்த விஷயம் இருந்தாலும் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அல்லாஹ் அவன் விருப்பப்பட்டு கொடுத்தாலும் இந்த மக்கள் நம்முடைய கவுமுகள் அதாவது ரசூலுல்லாஹை பின்பற்றக்கூடிய கவுமுகள் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் என்ன செய்யணும் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி கேட்க வேண்டும் என்று நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியை சொல்றாங்க எனக்காக வேண்டி இந்த உலகத்தில் வசீலா தேடுகிறார்களோ யார் இந்த துஆவை மொழிகிறார்களோ அவர்களுக்கு நான் என்ன செய்வேன் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்து சொர்க்கத்தை வாங்கணும் அப்ப இந்த துஆவை நாம சொன்னோம் அப்படின்னா நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிந்துரை ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்திருக்க வேண்டிய தேவை இல்லை இந்த அமலை நாம் விட்டு விடாமல் எளிமையான ஒரு அமல் என்னது பாங்க சொல்லும் போது அதை போல சொல்லணும் சொல்லிட்டு அந்த துஆவை ஓதணும் ரசூலுல்லாஹி மீது ஸலவாத் சொல்லணும் இவ்வளத்தையும் நீங்கள் சொல்லிவிட்டால் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிந்துரை உங்களுக்கு கன்ஃபார்ம் ஏ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க உறுதிப்படுத்தி விட்டார்கள் யார் என் மீது வசீலா தேடுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை இருக்கிறது என்ன நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்போ இந்த சொர்க்கத்தினுடைய மிக உயர்ந்த ஒரு மன்சிலாக இந்த மக்காமே மஹ்மூத் இருக்கிறது இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு வழங்குகிறான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்குகிறான் அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லக்கூடியது சொர்க்கத்தினுடைய உயர்ந்த படித்தரம் எப்படி இருக்கும் உள்ளேயே தாழ்வான 100வது படித்தரம் எப்படி இருக்கும் இதை வந்து யாரு கேட்கிறாங்க அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி இருந்தவர்கள் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட விஷயத்தை நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஸஅல மூசா ரப்பஹு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனுடைய இறைவிடத்தில் கேட்டார்கள் மா அதுனா அஹ்லில் ஜன்னத்தி மன்சிலா இந்த சொர்க்கத்திலேயே நிறைய படித்தரங்கள் இருக்கிறது அந்த படித்தரங்களில் மிகவும் குறைவான படித்தரம் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீ சொல்லு அதுல வந்து யாரு போவா அப்படிங்கறதையெல்லாம் எனக்கு விளக்கித்தா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிற அல்லாஹ் வந்து பதில் சொல்றான் என்ன சொல்றான் ஜன்னா சொர்க்கத்துல எல்லா சொர்க்கவாசிகளும் நுழைந்ததற்கு பிறகு எல்லா சொர்க்கவாசிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செஞ்சிருவான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் எல்லாரும் போனதுக்கு பிறகு கடைசியா ஒரு நபர் என்ன செய்வாரு சொர்க்கத்துக்குள்ளாடி போகத்துக்கு வருவாரு
அந்த நபர் வந்து என்ன செய்வாரு, கடைசியால சொர்க்கத்துக்கு நுழைகிறார். இவர் தான் யாரு, கடைசி தரத்தில் சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய கடைசி இன்பம், சொர்க்கத்தினுடைய கடைசி இன்பத்தை, கடைசி தரத்தில் 100வது தரத்தை பிடிக்கக்கூடிய ஒரு நபர். இவர் என்ன செய்யறாரு, சொர்க்கத்துக்கு போவதற்காக வேண்டி வர்றார். இப்போ யுக்காலு லகு உதுஹலுல் ஜன்னா, அவர் வரும்போது என்ன செய்வான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இடுவான். ஃபயகூலு, அந்த நபர் சொல்லுவார், ஐய ரப்பி கைஃப ஃபக்கத் நஸலன் நாஸு மனாஸிலஹும் வ அஹது அஹராதிஹிம், எல்லாரும் அவங்களுடைய இடங்களை பிடிச்சிட்டாங்களா சொர்க்கத்தில். அவர் வெளியே இருந்து பார்க்குறாரு, சொர்க்கம் நிறைஞ்சு போயிருக்கு, எல்லாம் அவர்களுக்கு என்னென்ன இடங்களை அல்லாஹ் வகுத்து கொடுத்துருக்கிறானோ எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க மக்கள். அப்போ அவர் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, சொர்க்கம் நிறைஞ்சு போய் இருக்குது, இடம் இல்லாத மாதிரி அவருக்கு தெரியுது. அப்போ அவர் வந்து சொல்கிறார், யாவது நான் எப்படி போவேன், எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க இடத்த எல்லாரும் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க, நான் எங்கே போய் என்னுடைய இடத்த எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல என்ன செய்வார், அந்த நபர் கேட்பார். போய் உக்காலிலகு, அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசன் ஒரு பகுதியை ஆண்டால், எவ்வளவு பகுதி இருக்குமோ அது போன்ற ஒரு பகுதி உனக்கு போதுமா, அவ்வளவு தந்தா போதுமா, உனக்கு யாருக்கு கேட்கிறான், அல்ல கடைசியில சொர்க்கத்துக்கு போறவனுக்கு, கடைசியில ஒருத்தன் சொர்க்கம் போறானே அவன்கிட்ட கேட்கிறான், உலகத்தில் அரசன் ஒரு பெரிய அரசவையெல்லாம் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தானே, எவ்வளவோ நாடுகளை என்ன செஞ்சிருப்பான், பகுதிகளை வந்து உள்ளடக்கியதா இருக்கும், ஒரு சித்தரசனா இருந்தா கூட என்ன செய்வான், ஒரு 200-300 கிலோமீட்டர் உள்ள வச்சிருப்பான். அப்ப அந்த நிலையை அல்லாஹ் கேட்கிறான், இத போல ஒரு பகுதி இருந்தா உனக்கு போதுமா, இது போதுமா உனக்கு, சொர்க்கத்துல இடம் இல்லைங்கிற இத மாதிரி ஒரு இடத்தை தந்தா போதுமா. அப்ப அந்த மனிதர் சொல்லுவார், ஃபயகூலு ரலீத்து ரப்பி, அல்லாஹ் அது போதும் எனக்கு, அது போதும் அப்படி என்று சொல்லுவார். உடனே அவரிடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், ஃபயகூலு லக்க தாலிக்க வ மிஸ்லுஹு, அத போல ஒரு இடம் உண்டு, அதே போல அஞ்சாவதாக சொல்லும் போது அந்த நபர் சொல்வார், ரலீத்து ரப்பி, அல்லாஹ் இது போதும் எனக்கு, நீ ரொம்ப அதிகமா கொடுத்துட்ட, எனது 4 முறை ஒரு 4 மன்னர்கள் அரசாட்சியினுடைய இடத்தை எல்லாம் கொடுக்கிறான். கொடுக்கும்போது அவர் 5வதாக கொடுக்கும்போது சொல்றாரு, யா அல்லாஹ் இது போதும் என்று சொன்னோட மறுபடியும் அல்லாஹ் சொல்றான், ஃபயகூலு ஹாதா லக்க வ அஷரதன், இதே போல உனக்கு 10 மடங்கு நான் உனக்கு தரேன், ஒரு மடங்கு இல்ல, இதே போல 10 மடங்கு இடத்தை நான் உனக்கு தாரேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். சொல்லிவிட்டு தொடர்ந்து அந்த நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வலக்க மஸ்தஹத் நஃப்ஸுக, உனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் எடுத்துக்கோங்க, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் உனக்கு இருக்கு, உன்னுடைய கண் குளிர்ச்சி எதனால கிடைக்குமோ உனக்கு அதை எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, உனக்கு இதை பார்க்கறது கேட்கறது எதனால உனக்கு கண் குளிர்ச்சி அடையும் என்று சொன்னால், உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்று சொன்னால், எதெல்லாம் உனக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நீ என்ன செய், இதுல இருந்து எடுத்துக்கோ என்று சொன்ன உடனே ரலீத்து ரப்பி, அல்லாஹ் எனக்கு இது போதுமானதாக இருக்கிறது, இதுவே போதும் என்று சொல்லி என்ன செய்வார், அந்த மனிதர் சொல்வார். இது வந்து சொர்க்கத்துல வந்து 100வது படித்தரத்துல கடைசியா சொர்க்கத்திற்கு போகக்கூடியவருக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு. அடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறான், கால ரப்பி ஃபஅலாஹும் மன்சிலா, அப்ப உயர்ந்த சொர்க்கம் எப்படி இருக்கும், இப்போ முதல் படித்தரம் இருக்குதா இல்லையா, அந்த முதல் படித்தரம் எப்படி இருக்கும் என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுறான், கால உலாய்கல்லதீன அரத்து அரஸ்து கராமத்துஹும் பியதிஹி, நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் முத தரத்துக்கு போறாங்களே இவர்களை நானே தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறேன், இவர்களை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன், அவர்களுக்குரியதை நான் என்னுடைய கையால் தான் நான் கொடுப்பேன், வேற யாரும் மலக்குமார்களை வச்சலாம் நான் கொடுக்க மாட்டேன், என்னுடைய கையால் நான் என்ன செய்வேன், அந்த மக்களுக்கு அவர்களுக்குரிய அந்த சுவனத்தினுடைய மகிழ்ச்சியை கொடுப்பேன், அலைஹா, நான் அதை என்ன செஞ்சிருக்கேன், சீல் வச்சு வச்சிருக்கிறேன், அதுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் நாம என்ன பாக்குறோமா, குரான்ல குரான்லையும் ஹதீஸ்லையும் இன்பங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்றானே, இது எல்லாம் அதுக்கு பிறகு உள்ள விஷயங்கள், அதுக்கு பிறகு உள்ள அந்த சுவனத்தினுடைய படுத்த 2000, 3000, 4000, 5000, இப்படி 60, 70, 80 இதுல எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன இன்பங்களை வைத்திருக்கிறானோ அதை மட்டும்தான் நமக்கு சொல்லி இருக்கிறான், அந்த விஷயத்தை தான் இதை சொல்லி வச்சிருக்கிறான். முதல் படித்தரத்தில் இருக்கக்கூடியதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்குமே சொல்லல,
அதை எல்லாத்தையும் தயார் பண்ணி சீல் பண்ணி வச்சிருக்கிறோம், அது மூடி இருக்கிறது. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலம் ஃபலம் தர ஐனுன், எந்த கண்களும் அதை பார்த்தது கிடையாது, வலம் தஸ்மா உதுனுன், எந்த காதுகளும் அதனுடைய விஷயங்களை கேட்டது கிடையாது, வலம் யஹ்துர் அலா கல்பி பஷரின், மனித உள்ளங்களால் அதை என்ன செய்ய முடியாது, கற்பனை செய்து பார்க்க முடியாது, அதற்கான வாய்ப்பே கிடையாது. இப்ப நீங்க வந்து நம்ம சொர்க்கத்தினுடைய இந்த விஷயங்களை எல்லாம் பாக்குற, நம்ம என்னது ஓரளவுக்கு என்ன செய்யலாம், கற்பனை பண்ணி பார்க்கலாம் இப்படி இருக்கும், சரி அல்லாஹ் வந்து தங்கத்தால சொல்லியிருக்கானா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யலாம், நாமளா ஒரு யோசனை ஒரு கற்பனையை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த முதல் ரக சொர்க்கத்தை அல்லாஹ் சொல்லும் போது யாருக்குமே தெரியாது, இது யாருமே பார்த்தது கிடையாது, நான் யாருக்கும் அதை பத்தி சொல்லவும் இல்லை, அதனால என்ன செய்ய முடியாது, உள்ளத்துல அப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் சொல்லி என்ன செய்ய முடியாது, கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த முதல் தர இன்பத்தை நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன், சீல் வைத்து வைத்திருக்கிறேன். அதை எப்போதான் ஓபன் பண்ணுவேனா, கடைசியாக அந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கம் செல்லும் போது நான் என்னுடைய கையால் அவர்களுக்கு என்ன செய்வேன், அந்த சொர்க்கத்தை வழங்குவேன் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து குர்ஆன் வசனத்தை உண்மைப்படுத்தக்கூடிய விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க, ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின். அடுத்ததாக இந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிக உயர்வான நிஅமத்து என்ன, உள்ளிலே மிகப்பெரிய நிஅமத்து இந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியது என்ன என்று சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம், ஒரு ரிலுவானும் மின் அல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய அந்த திருப்பொருத்தம் இருக்கிறதே, இதுதான் இந்த சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமானது, அதை தவிர வேற ஒன்று சிறப்பு அந்த சொர்க்கத்தில் உள்ள மக்களுக்கு கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தஹல அஹலுல் ஜன்னத்தில் ஜன்னா, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழையும் போது காலை எப்போதுல்லாஹு தபாரக வ தஆல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல அந்த சொர்க்கவாசிகளுக்கு கேட்கிறான், அந்த மக்கள்கிட்ட கேட்கிறான், துரீதுன ஷேஅன் அஸீதுக்கும், நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன், இதுல ஏதாவது அதிகமா உங்களுக்கு தேவைப்படுதா, ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் கொடுக்குறேன். எங்க சொர்க்கவாசிகள் போகும்போது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல கொடுத்துட்டு கேட்கிறான் அவங்கள்ட்ட, இது போக ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்கா, ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவார், அந்த சொர்க்கவாசிகள் எல்லாம் சொல்றாங்க, அலம் துபையல உஜூஹனா, எங்களுடைய முகங்களை எல்லாம் நீ வந்து பிரகாசமாக்கவில்லையா, எங்களுடைய முகங்களை எல்லாம் நீ என்ன செஞ்சிருக்கிற, பிரகாசமாக்கியிருக்கிற, அலம் துதுகல் நல் ஜன்னத்தை, எங்களை எல்லாம் சொர்க்கத்துல நீ நுழைச்சிருக்கிற, ஒத்துணஜீனா மினன்னார், நரகத்தை விட்டு எங்களை எல்லாம் நீ காப்பாற்றி இருக்கிற என்று என்ன செய்வார்கள், அல்லாஹுவிடத்திலே அவர்கள் பதில் சொல்லுவார்கள். சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு ஹிஜாப், அவனுடைய அந்த திரையை வந்து நிகழ்த்தும், அது வரைக்கும் என்னதுல மக்கள் வந்து அல்லாஹுவை பார்க்கவில்லை. இது எல்லாம் சொர்க்கத்துல நுழையும் போது அவனுடைய இன்பங்களை எல்லாம் அவர்கள் அனுபவிக்கும் போது என்ன செய்வார்கள், அவர்கள் அந்த முஃமின்கள் அல்லாஹுவை பார்க்கவில்லை, சுவனவாசிகள் அல்லாஹுவை பார்க்கவில்லை. இப்படி அல்லாஹ் கேள்வி கேட்டு இவங்க எல்லாம் எனக்கு போதும் யா அல்லாஹ், இதெல்லாம் இதை விடவா ஒரு மேன்மை வேண்டும் என்று சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், அந்த திரையை அகற்றுகிறான். அப்ப அந்த நேரத்துல அந்த மக்களுக்கு அந்த இன்பங்களை எல்லாம் விட பெரிதாக தெரிவது என்னன்னு சொன்னா, அல்லாஹ் பார்க்கக்கூடிய அந்த பார்வை, அல்லாஹ் பார்க்கிறாங்களா இல்லையா, அந்த பார்க்கக்கூடிய அந்த பார்வை அவர்களை கண்ணை வந்து என்ன செய்திடும், மறைத்து, ஒரு இன்பமும் அவர்களுக்கு தெரியாது, மற்ற இன்பங்கள் எல்லாமே என்னது ரொம்ப கீழே போயிடும், அந்த நேரத்தில் அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க, அல்லாஹுவை அப்படியே ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், அந்த மக்களுக்கு கொடுப்பான். அப்படிப்பட்ட நிகழ்வை என்ன செய்வார்கள், இந்த சொர்க்கவாசிகள் பார்ப்பார்கள். அதுதான் அவர்கள் பார்க்கக்கூடிய ஞாமத்துகளிலே அல்லாஹ் வழங்கக்கூடிய இன்பத்திலேயே மிகப்பெரிய இன்பமாக அது இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே இப்படி சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற நிறைய இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நேராக பார்க்கக்கூடிய கூட்டத்தாரில் நம்மை ஒருவனாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள வேண்டும். அல்லாஹுவை நேராக பார்த்து நாமும் என்ன செய்ய வேண்டும், மகிழ்ச்சிக்குரியவர்களாக
இன்பத்தில் திகைத்தவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிய வேண்டும். ஆகிருதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.